அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது திருவோணம். இந்த திருவோணத்தினுடைய வரலாறு, இதை பற்றின ஒரு சின்ன ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். கேரள மக்களுடைய பாரம்பரிய விழாவான ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் இப்போது ஆரம்பித்தாச்சு உற்சாகத்துடன். இந்த வருடம் கேரளாவில் அந்த அளவுக்கு வந்து கொண்டாடப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுவோடு தான் இந்த ஒரு திருவிழாவில் இந்த ஓணம் பண்டிகை 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப கோலாகலமாக இருக்காது. ஆவணி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கும் திருவோண திருவிழா சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் அப்படின்னு 10 நட்சத்திர நாட்களிலும் கொண்டாடுவாங்க. மிகவும் விசேஷமாக கடைசி நாளான திருவோணத்தன்று தன் மக்களை தேடி வரும் மகாபலி மன்னரை வரவேற்க கேரள மக்கள் தங்கள் வீட்டு வாசல்களில் அத்தப்பூ கோலம் போட்டு புத்தாடைகள் அணிந்து இனிப்புகள் பரிமாறி மகிழ்வுடன் திருவோணத்தை கொண்டாடுவார். அப்படிப்பட்ட இந்த திருவோணம் பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது, அதனுடைய வரலாறு என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் சிவாலயத்துக்குள் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் திரியை தூண்டி பிரகாசமாக எரிய உபகாரம் செய்தது ஒரு எலி. எனவே அந்த எலிக்கு 3 லோகத்தையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தை வழங்கினார் சிவபெருமான். அந்த எலியானது மறுபிறப்பில் மகாபலி என்ற பெயருடன் மன்னனாக பிறந்து சக்கரவர்த்தியாகி 3 உலகையும் சிறப்பாக ஆட்சி புரிந்தது. மகாபலி மன்னனின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அரச குலத்தின் வாரிசான மகாபலி மன்னனின் வளர்ச்சியை கண்ட தேவர்கள் மகாபலி மன்னனுடன் போரிட்டனர். போரில் அசுரகுலம் ஜெயிக்கவே தேவர்குலம் பயந்து திருமாலிடம் முறையிட்டனர். திருமாலை மகனாக அடைய வேண்டி காஷ்யப்ப முனிவரின் மனைவியான அதிதி என்பவள் வரம் கேட்க அதன்படியே அவர்களுடைய மகனாக வாமன அவதாரம் எடுத்தார் திருமால். அசுர குலத்தினனான இருந்த போதிலும் தான தர்மங்களில் யாகங்கள் நடத்துவதிலும் மகாபலி மன்னன் சிறந்தவனாக விளங்கினான். அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த வாமனன் மகாபலியின் அரண்மனைக்கு சென்று தான் தவம் செய்வதற்காக 3 அடி மண் கேட்டார். வந்திருப்பது கடவுள் அவதாரமான வாமனன் என்பதை அறிந்த அசுர குருவான சுக்கராச்சாரியார் தானம் தர ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்று மகாபலியை தடுத்தார். இறைவனே தம்மிடம் கையேந்தி நிற்பதை அறிந்த மகாபலி மன்னன் குரு சொன்னதை கேளாமல் 3 அடி மண் தானம் தர ஒப்புக்கொண்டார். உடனே திருவிக்ரம அவதாரம் எடுத்த திருமால் 1 அடியால் பூலோகத்தையும் மற்றொரு அடியால் தேவலோகத்தையும் அளந்து 3வது அடிக்கு இடம் இல்லையே என்று கூற மகாபலி மன்னன் தன் சிரஸ் மேல் 3வது அடியை அளக்குமாறு கூறினான். அதன்படி அவன் சிரம் மீது கால் வைத்து அழுத்த அவன் பாதாள லோகத்திற்குள் சென்றான். அந்த சமயத்தில் மகாபலி சக்கரவர்த்தி வாமனனிடம் தான் 1 முறை மக்களை வந்து பார்க்க வேண்டும் என்று அனுமதி கேட்டார். அதற்கு வாமனனும் வரமளித்தார். அப்படி தன் மக்களை மகாபலி சக்கரவர்த்தி காண வரும் நாளே ஓணம் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. தங்களை காண வரும் மன்னனை வரவேற்கவும் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை காட்டவும் மலையாள மக்கள் வாசலில் பூக்களால் கோலமிட்டு அதில் தீபமேற்றி வழிபடுகின்றனர். இந்த திருநாளில் கேரள மக்களின் மகிழ்ச்சியை காண வரும் மகாபலி மன்னன் ஆசீர்வாதங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்குவார் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருந்துட்டு வருகிறது. இந்நாளில் புதுமண தம்பதிகள் இந்த நாளை தலை தீபாவளி போன்று தலை ஓணம் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். கேரளம் மட்டுமின்றி மலையாளம் மொழி பேசும் மக்கள் வாழும் தமிழகம், கர்நாடகம், ஆந்திரம் போன்ற அண்டை மாநிலங்களிலும் ஓணம் கொண்டாடப்படுகின்றது. ஜாதி மத பேதம் கடந்து கொண்டாடப்படும் இந்த நன்னாளில் நாமும் நம் வாழ்த்துக்களை கேரள மக்களுக்கு தெரிவிப்போம் என்ற இந்த நல்ல ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.